அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் நம்மில் சிலருக்கு திடீரென காதில் வலி ஏற்படும் அந்த வலி எதனால் ஏற்பட்டது என்பதை நாம் என்ன செய்தாலும் கண்டுபிடிக்க இயலாது ஆனால் அந்த வலியானது மிக கொடூரமாக இருக்கும் நம்மால் எதையும் கவனமாக செய்ய இயலாது அவ்வாறு உள்ள காது வலியையும் மற்றும் சில அன்பர்களுக்கு காதில் சீல்வடிதல் என்ற பிரச்சனை இருக்கும் இந்த சீல்வடைதலால் நமது காது பகுதியானது மிகவும் துர்நாற்றத்துடன் கூடிய ஒரு கெட்ட வாசனையை உருவாக்கிடும் இந்த பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபட மிகவும் எளிய ஒரு முறையை கையாள்வதால் இதிலிருந்து நீங்கள் விடுபடலாம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்க்கவும் இந்த இரு பிரச்சனைகளுக்கும் ஒரே ஒரு மருத்துவ மூலிகை தான் தேவைப்படுகிறது அந்த மருத்துவ மூலிகையானது நீங்கள் அனைவரும் எளிதாக பார்த்திருக்கக்கூடிய தூதுவளை என்ற மூலிகை வேலி ஓரங்கள் மற்றும் கரும்பு வயல்களில் இந்த மூலிகையானது அதிகமாக வளர்ந்து காணப்படும் பச்சை நிற இலைகளுடன் அந்த இலைகளில் முற்களுடன் காணப்படும் இந்த மூலிகையின் இலையை பறித்து வந்து அதில் உள்ள முட்களை நீக்கிவிட்டு நீரில் நன்றாக அலசி அந்த இலையை கைகளால் சாறு பிழிய வேண்டும் அவ்வாறு சாறு பிழையும் போது வருகின்ற பச்சை நிற சாறை எடுத்து காதில் வலி அல்லது சீல் வடிதல் பிரச்சனை உள்ள அன்பர்கள் அந்த காதில் ஒன்று முதல் மூன்று துளிகள் வரை விடவும் இவ்வாறு நீங்கள் தொடர்ந்து செய்து வர உங்கள் காது வலியானது மிக விரைவாக குணமடையும் காதில் சீல்வடிதல் பிரச்சனை உள்ள அன்பர்கள் இந்த முறையை தொடர்ந்து செய்து வர காதில் ஏற்பட்ட சீல்வடிதல் பிரச்சனை குணமாகும் அத்துடன் காதில் ஏற்பட்ட புண்கள் ஏதாவது இருந்தால் அவையும் ஆறிவிடும் காதில் ஏற்பட்டு வரும் துர்நாற்றமானது மிக விரைவாக குணமாகும் இந்த சீல்வடிதல் பிரச்சனை சிறுவயது குழந்தையாக இருக்கும் பொழுதிலிருந்து பெரியவர்கள் ஆன பின்பும் தொடர்கின்ற அன்பர்கள் இந்த முறையை விடாமல் தொடர்ந்து செய்து வர இந்த சீல்வடிதல் பிரச்சனையானது உங்களுக்கு முழுமையாக குணமாகும் இதை நீங்கள் தொடர்ந்து செய்து வர வேண்டும் செய்து வந்தால் நல்ல பலன் கிடைக்கும் காதில் ஏற்பட்ட புண்ணும் மறையும் நீங்கள் இந்த எளிய மருத்துவ முறையை பயன்படுத்தி பயன் பெற வேண்டும் உங்களுக்கு தெரிந்தவர்கள் அல்லது இந்த மருத்துவ முறை தேவைப்படுபவர்களுக்கும் இந்த காணொலியை பகிருங்கள் அல்லது இதில் உள்ள செய்தியை அவர்களுக்கு தெரிவிங்கள் மேலும் பயனுள்ள பல காணொளிகளை காண நமது மூலிகை வசியமைச் சேனலை தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்